الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அதிகமான குழப்பங்கள், பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. கடல் அலையை போல், எப்படி கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்குமோ, இதே போல் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தொடர்ச்சியாக குழப்பங்களும் ஃபித்னாக்களும் சோதனைகளும் மனிதர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த, அதாவது முன்னறிவிப்பு செய்த எத்தனையோ குழப்பங்களை நம் கண் முன்னால் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறினார்கள், பாதிரூ பில் அஅமால் ஃபிதனன், குழப்பங்களை பயந்து, குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் அமல்கள் நற்கர்மங்கள் செய்வதில் அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள், விரைந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எப்படியாப்பட்ட குழப்பங்கள்? தக்தை லைலில் முதலில், இருண்ட இரவுடைய துண்டுகளை போல் ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம், அங்கு எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது, எங்கு பார்த்தாலும் இருளாகவே இருந்தால் அந்த இடத்திலே இருள்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பதை எம்மால் அவதானிக்க முடியும். ஏன்? வெளிச்சம் என்ற ஒன்று அந்த இடத்தில் கிடையாது. மேல் பார்த்தாலும் இருள், கீழே பார்த்தாலும் இருள், முன்னால் பார்த்தால், பின்னால் பார்த்தால், வலது புறம் இடது புறம் எந்த பக்கம் பார்த்தாலும் இருள் நிறைந்திருப்பது போல் ஒரு காலம் வரும், முழு இடத்திலும் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிறைந்திருக்கும். இந்த குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், விரைந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த குழப்பம் எப்படியாப்பட்டது தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா, காலையில் ஒரு மனிதன் இறை விசுவாசியாக முஃமினாக இருப்பான், அன்று மாலையே அவன் காஃபிராகி விடுவான், நிராகரிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். மாலையில் ஒருவன் முக்மீனாக இறை விசுவாசியாக இருப்பான், மறுநாள் காலையில் காஃபிராக அவன் மாறிவிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன காரணம்? யபீஉ தீனஹு பிஆரதி மின துன்யா, துன்யாவுடைய இந்த அற்ப சுகத்துக்காக வேண்டி, சொத்து செல்வங்களுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாப்பட்ட குழப்பங்கள் வரும் என்று கூறினார்கள். நம் முன்னால் அந்த குழப்பம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சகோதரர்கள் பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மது என்று அழகான பேர், ஆனால் கண்ணியமானவர்களே, அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் இஸ்லாத்துக்கு முரணான விடயமாக இருக்கிறது. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய விடயம் காஃபிர்களுடைய விடயத்தை போல் இருக்கிறது, வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பேரில் மட்டும் தான் முஸ்லிம், பள்ளிக்கு தொழுவதற்கு கூட அவர் வரமாட்டார், ஆனால் கண்ணியமானவர்களே, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் காஃபிர்களுடைய செயல்பாடுகளை போல் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை நேரடியாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட குழப்பங்கள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். ஆனால் இதெல்லாம் குழப்பமே கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஒரு குழப்பத்தை பற்றி சொன்னார்கள். அந்த குழப்பத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த விடயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமானது என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அது என்ன குழப்பம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த அந்த குழப்பம் எது? ஒவ்வொரு நபிமார்களும் பயந்த அந்த குழப்பம் எது? கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன கல்கி ஆதம் இலா கியாமி ஸாஅ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை நாள் உண்டாகும் வரை, அம்ருன் அக்பரு, மிகப்பெரிய விடயம், மிகப்பெரிய குழப்பம் எது தெரியுமா? மின தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட வேறு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள்.
உலகத்திலே நடக்கக்கூடிய குழப்பங்களில் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட பயங்கரமான வேறு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இன்னொரு ரிவாயத் வருகிறது கண்ணியமானவர்களே, புகாரியுடைய ஹதீஸ், இப்னு உமர் ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். பிறகு தஜ்ஜாலை பற்றி கூற ஆரம்பித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இன்னி அந்த தஜ்ஜாலை பற்றி உங்களிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன். எப்படியாப்பட்டவன் தெரியுமா அவன்? ஒமாமின் நபியின் இல்லா அன்ற கௌமுஹு, உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் கண்ணியமானவர்களே, எல்லா நபிமார்களும் பயந்த ஒரு மிகப்பெரிய குழப்பம் இந்த தஜ்ஜாலுடைய குழப்பம். வலாக்கின் அகூலக்கும் ஃபீஹி கவுலன் லம் யகுலு நபியுல் லகௌமிஹி, சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஆனால் தற்பொழுது உங்களுக்கு முன்னால் ஒரு விடயத்தை நான் கூறப் போகிறேன். அந்த விடயத்தை பற்றி எந்த நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்னது கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னஹு அஅவர், அவன் ஒற்றை கண்ணன் என்று கூறினார்கள். வ இன்னல்லாஹ லைஸ பி அஅவர், அல்லாஹ் ஒற்றை கண்ணன் கிடையாது, அல்லாஹ்க்கு இப்படியாப்பட்ட குறை கிடையாது. இந்த தஜ்ஜால் ஒரு கண்ணுடையவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஜ்ஜாலை பற்றி கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நவாஸ் பின் ஸமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அந்த தஜ்ஜால் வெளியானால் வ அன ஹஜீஜுஹு தூனக்கும், உங்களுக்கு முன்னால் அவனை நான் எதிர்ப்பேன், நான் அவனுடன் சண்டையிடுவேன். ஆனால் வ யக்ருஜு வலஸ்து ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் இல்லாத சந்தர்ப்பத்திலே அவன் வெளியானால் ஒவ்வொரு மனிதனும் அவனை எதிர்ப்பார்கள். வல்லாஹு ஹலீஃபத்தி அலா குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் பாதுகாவலனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் பயந்த மிகப்பெரிய ஃபித்னா இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா கண்ணியமானவர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் அவனை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள், ஆனால் அவன் என்னுடைய கூட்டத்தில் தான் வருவான். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, என்னுடைய சமுதாயத்தில் தான் அவன் வருவான், அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமையும் எனக்காக பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய குழப்பம் பயங்கரமானதாக இருக்கும். அடுத்த பதிவுகளில் இந்த தஜ்ஜாலுடைய சில விடயங்களை பற்றி பார்ப்போம். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு எம்மையும் எம்முடைய குடும்பத்தையும் பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாகும் அல்லாஹு கைர் வாஹிரு தஅவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.